Lord. Hallelujah. Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த நாளும் உங்களை காணும்படியாக தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கீழே பாராட்டி இருக்கிறார். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். என்னோடு கூட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அருமையான மகளே, மகனே, ஒரு 10 மினிட்ஸ் எங்களோடு செலவழிங்க. நிச்சயம் இந்த வேலையிலே கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? தங்களை எங்கள் நல்ல ஆண்டு ஒரே இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்துக்காக மட்டும் நன்றி. பகலின் குளிர்ச்சியான வேலையினர் ஆதாம் தேவாலயம் சந்திக்க சென்று இந்த நேரத்திலே ஆண்டு வரே உங்களுடைய வார்த்தைக்காக, உங்களுடைய தொடுதலுக்காக காத்திருக்கிற அநேக ஜனங்களை உங்களுடைய மனதுருக்கத்தின் கண்கள் பார்க்கிறதற்காக இந்த வார்த்தையை அனுப்பி அவர் சுகமாக்குகிறார். வசனத்தின்படியாக இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். ஆனால் எல்லா அற்புதங்களுக்கும் மேலான அற்புதம் ரட்சிப்பாக உங்களுடைய ஜனத்தோடு நீர் பேசும். ஆவியான உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். கல்வார் ரத்தத்தினால் எங்களை நிரப்பணும். அவங்களுக்கு உண்டான வேதனைக்கு மத்தியில் எங்கள் வார்த்தைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறீர்கள். நீர் மாத்திரமே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவன் நல்ல பெயர். பிரியமானவளை, இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு ஐ அம் ஃபார் யூ. எசேக்கியேல் 36:9 நான் உங்களுக்காய் வாசிக்கும்படியாக இருக்கிறேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்குது. பிஹோல்ட், ஃபார் பிஹோல்ட் ஐ அம் ஃபார் யூ அண்ட் ஐ வில் டர்ன் டு யூ. நான் உனக்காக இருக்கிறேன். இது என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை! கணவனும் மனைவியும் திருமண நேரத்தை தான் சொல்கிறாங்க, நான் உனக்காக இருப்பேன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்க சொல்ல சின்ன வயசில், அம்மா நான் வயசான காரணம் உனக்கு நல்லா பார்த்துப்பேன். நிறைய நேரத்தில் இது ஒரு நம்பிக்கையை நிறைய பேர் தராங்க. ஆனால் 80% நிறைய பேர் இதில் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த வார்த்தை கொடுக்குற நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் பொய்யுரியா தேவன். இங்கிலீஷ் பைபிளில் போட்டுக்கிட்டு இம்பாசிபிள் ஃபார் காட் டு லை. அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. இன்றைக்கு அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஐ எம் ஃபார் யூ. இந்த உலகம் முழுவதும் உனக்கு விரோதமாக இருந்தாலும் ஐ எம் ஃபார் யூ. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். 34 சொல்லுது அதுலேயே. ப்ரைஸ் தி லார்ட். அந்த அதிகாரத்தில் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாய் பயிரிடப்படும். அப்போ இதுவரைக்கும் ஒருவேளை முன்பு உன் காலத்தில் உன் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை பயிரிடப்பட்டு ஒரு அறுவடையாக இருந்துச்சு. இப்போ அந்த பயிர் அல்லது அறுவடை இல்லாமல் நீ ஒரு காலியாக்கப்பட்டு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய திருமணத்தில், உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில், எதிர்பார்த்த காரியத்தில், உன்னுடைய வியாபாரத்தினுடைய வேலையில் ஒரு பெரிய ஒரு வெறுமை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் திரும்ப ஒன்று சொல்லுகிறார், நான் உன் பக்கம் இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாது. உனக்காக நான் காரியங்களை மாற்றப் போகிறேன். நீ திரும்ப எல்லாருடைய பார்க்கும் முன்பாக உன்னை எப்படி பாடான நிலைமை எல்லாரும் பார்த்தாங்களோ அதே அவர்கள் நீ பயிரிடப்பட்டு சாட்சியாவதை பார்ப்பாங்க. இந்த காரியத்தை மார்க் 5 கட்ட நிறைவேற்றதை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வேதாகம் இருந்தால் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க் 5:2. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேர் நாட்டிலே வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கடலிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இங்கு பார்க்கிறோம், அவர் படகிலிருந்து இறங்கினார், இவன் பிரேத கல்லறையிலிருந்து ஏறுகிறான். ப்ரைஸ் தி லார்ட். அதே போல ஆண்டவர் உன்னை சந்திக்கும்படி பரலோகத்தை விட்டு இறங்கினார். இந்த 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 மாலையிலே உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் இறங்க போகிறார். உன் போராட்டத்தின் மத்தியில் அவர் இறங்க போகிறார். நீ உன்னுடைய புயல் மத்தியில் அவர் இறங்க போகிறார். உன்னுடைய அந்த யுத்தத்தின் மத்தியில் அவர் இறங்கி வரப்போகிறார். பயப்படாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரை பார்த்து ஏறி வரணும். உன்னை அமிழ்த்த வந்த பிரச்சனைகளை அவர் பார்த்து ஏறி வரணும். பேசலோ. அப்போ இந்த 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 நிகழ்ச்சியின் மூலமாக எங்களோட முக்கியமான காரியம் என்ன? The Lord is descending and the problem is ascending. இன்னைக்கு அவரும் பிரச்சனையை இறங்கி வராரு,
உன் பிரச்சனை அவர் பக்கம் ஏறி வரப்போகுது. என்ன விஷயம் உன் பிரச்சனையை அவர் ஜெயிக்க போகுது. மூன்றாம் வசனம் சொல்கிறது, அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. கல்லறை, இன்றைக்கு உன்னுடைய கல்லறை ஹாஸ்பிட்டல்லாம் கையில் ஒரு பேக் வச்சு மாத்திரையோடு சுற்றிட்டு இருக்கிறியா? ஒரு நாளைக்கு 20-30 மாத்திரம் சொல்லி வாழ்க்கையில் ஒரு நொந்து போன சூழ்நிலையா? ஏதோ ஒரு பாவம் செஞ்ச குற்ற உணர்வு நீ இருக்கிறியா? அந்த கல்லறையில் இருக்கிறியா? ஒரு தாழ்வு மனப்பான் இன்ஃபினாரிட்டி காம்ப்ளெக்ஸில் நீ மாற்றிட்டு இருக்கிறியா? எனக்கு மாத்திரம் ஏன் என்ற ஒரு கல்லறை நீ மாறிட்டு இருக்கிறியா? சரீரத்தில் ஊனமாக இருக்கலாம், அல்லது உறவுகளை விரிச்சலாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு பெரிய யுத்தம், எப்போது ஒரு விரிச்சல், ஒரு சண்டை சச்சரவு போல காணப்படுதா? இது அநேக வருஷமா அந்த கல்லறையில் இருக்கிறியா? அவனும் அந்த கல்லறையில் இருந்தான். பயப்பட ஆனால் தான் கத்த நோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எப்பேற்பட்ட கல்லறையில் இருக்கிற எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கு உன்னோட கல்லறையில் உன்னை எடுக்கும்படி அவர் இறங்கி வந்திருக்கிறார். சோர்ந்து போகாது. இந்த பிரச்சனை மாறுமா? மச்சியம் மாறி, இத்தனை வருஷமா இருக்க பிரச்சனை மாறுமா? மாறும். 5 விளையாது 50 விளையுமா என்பது பழமொழி. நமக்காகாது. நம்முடைய ஆண்டவர் 50 அதை விளைய வைப்பார், 50 அதை வணங்க வைப்பார். உன் தேவன் பெரியவர், அவர்கள் ஆகாத காரியம் ஒன்று விசுவாசத்தோடு கவனி. சொல்லோ வசன திரும்ப நான் வாசிக்கிறேன். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகள் இருந்தது, அவனை சங்கிலியால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. திருப்ப அதே பகுதியில் 4 வசனம் சொல்லுது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இன்றைக்கு இருக்க இந்த பிரச்சனையில் எனக்கு யார் உதவி செய்ய முடியும், எனக்கு யாரும் இல்லையே. எப்போ மனுஷன் கையை எடுக்கிறானோ அப்போதான் கர்த்தர் கையை வைக்கிறார். ஒரு அருமையான ஒரு வாகனத்தில் ஒரு அருமையான வசனத்தை கவனித்தேன். ஜீசஸ் தி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ். அப்போ அந்த பிரச்சனை எப்போ இம்பாசிபிள் ஆகுது, அங்கே தான் ஆண்டவர் இறங்கி வந்து அதை பாசிபிள் ஆக்கிறார். சோர்ந்து போகாது. யாரு இனி என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிற இந்த நேரத்துல தான் ஒருவன், இந்த வசனம் சொல்லி பாருங்க, ஒருவனும் அவனை கட்ட முடியல, ஒருவனும் அவனை அடக்க முடியல, இயேசுவால் முடியும். ஒருவனுக்கு குடிகார கனவு உனக்கு அப்படி இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்கிற காரியங்கள் அப்படி இருக்கலாம், உன்னை சூழ்ந்திருக்கிற கார், ஐயோ இவனை யாரு, இந்த பிரச்சனை யாரு அதற்கு முடியும் யோசிக்கிறிய, ஒருவனும் இல்லைனாலும் இயேசு உனக்காக இருக்கிறார். ஆனால் தான் இன்னைக்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த பிரச்சனை அவரை பார்த்து ஏறி வந்திருக்கிறது. பேசலோ சீக்கிரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டேன் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏன் இந்த பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஆண்டவரை பார்த்து சத்தமிடணும்? அதுக்கு மேலே நீங்க வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 5 வசனத்தில் இவனை பத்தி வருது, அவன் எப்போதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு, பிரைஸ் தி லார்ட், தன்னை வெட்டி கொண்டு, தன்னை காயப்படுத்தி கொண்டு. அப்போ என்ன கவனிக்கிறோம், பிசாசு உனக்கு எந்த பிரச்சனை கொடுத்தானோ அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் பிசாசை அழிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன்ன அவன் கத்த வச்சான், இன்னைக்கு அவனை கத்தர் கத்த வைக்க போகிறார். உன்ன அவன் அழிச்சார்ல, இன்னைக்கு அவனுடைய கிரிகளை கத்தர் அழிக்க போகிறார். வசனம் சொல்லுது, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். சோர்ந்து போகாது, நிச்சய முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஐயோ என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த பிரச்சனைக்கு, இந்த பிசாசுடைய கிரிகளுக்கு, இப்படி எல்லாம் பிசாசு என்ன போட்டு இப்படி பண்றானே, சோர்ந்து போகாது. அதே காரியத்தை அவனுக்கு செய்ய தேவன் உனக்காக வந்திருக்கிறார். இந்த மாலையிலே நிச்சயம் அது உனக்கு செய்ய போகிறார். கடைசியாக அவன் இயேசு தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இங்கிலீஷ் போட்டிருக்கேன், இந்த பிசாஸ் பிடிச்ச மனுஷன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான். அப்ப என்னத்தை எந்த காரியம் அவரை முன்பாக முழங்கால் படியிடணும்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருடைய நாமம் எல்லாம் வேறு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் முழங்காலும் முழங்கால் படியிடும், எல்லாம் நாமும் அறிக்கை செய்யும். அப்போ இவ்வளோ பெரிய பிசாசு பிடிச்சவன், இவ்வளோ மணிக்க, இவ்வளோ பிசாசுகளை வச்சவன், அவரை பார்த்த உடனே அவரிடத்தில் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவர் முன்பாக முழங்கால் படியிட்டார். தேவ பிள்ளை, இன்றைக்கு உன்னை சுற்றி ஒரு பெரிய ஒரு பிசாசு கூட்டம் இருக்கலாம், செய்வினை வல்லமில் இருக்கலாம். இயேசு அங்கு வரும்போது அவர் எல்லாருக்கும் முன்பாக பணியும், அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும். ஆனால் அதற்கு முன்பாக நான் உண்ட சொல்லுகிறேன், நீ அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயா? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலோத்தர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முழங்கும்படியாக, பிதாவுக்கு தேவனுக்கு மகிமையாக, இயேசு கிறிஸ்து கர்த்தரின் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. இயேசுதான் கர்த்தனை அறிக்கை பண்ண முடியுமா? எனக்கு இந்த இயேசு ஒருத்தர் போதும் ஏற்றுக்கொள்ள முடியுமா?
அப்போ நீ அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டால் உன் பிரச்சனைகளை அவர் பாதது கீழாக முழங்கால் படியிட வைக்க முடியும். என் தேவன் வல்லவராக இருக்கு. அப்போ நீ அவருக்கும் வாழ்க்கையை அர்ப்பணிக்காம அவர் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளாம உலகத்தில் அநேக தெய்வங்கள் உண்டு. இயேசு ஒருவனே ஒருவரே தேவனாய் இருக்கிறார். இந்த மதங்கள் இதை செய் அதை செய்ய சொல்லுது. ஆனா இயேசு சிலுவையில் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டார் என்ன நம்புன்ற அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த இவ்வளவு பெரிய பிசாஸ் பிடிச்ச மனுஷன் இவரை பார்த்த உடனே பணிகிறான். இன்னைக்கு உன் பிரச்சனை அவரை பணிஞ்சிடும், அவருடைய உன்னோட போராட்டம் அவரை பார்த்தோன்னு பணிஞ்சிடும், உன்னோட நோய் அவரை பார்த்தோன்னு பணிஞ்சிடும். ஆனா நீ அவருக்கு முன்பாக உன் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டார். ஒரு சவங்க சொல்லுவாங்க, தி கிரேட்டஸ்ட் மிராக்கிள் இன் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் சால்வேஷன். அப்ப உயர்ந்த வகையான அற்புதம் மரித்தவன் எழுந்திருப்பதல்ல, குஷ்டரோகி சுகமாவதல்ல, ஒரு பாவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அங்கு உண்மையான அற்புதம் நடக்குது. இன்னைக்கு ஒருவேளை நீ ஏற்றுக்கொண்டிருந்தா உன் வாழ்க்கை நீ எல்லாருக்கும் எல்லாம் முழுத்து ஒப்பு கொடுத்துரு. ஒரு 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 பழமொழி சொல்லுவாங்க, ஜீசஸ் ஹஸ் டு பீ லார்ட் ஆஃப் ஆல் நாட் அட் ஆல். ஒன்று, அவர் உன் முழு வாழ்க்கைக்கும் கடவுளாக கர்த்தராக இருக்கணும். இல்லைன்னா நீ முக்காவாசி பகுதியை வச்சுட்டு பாதி பகுதியை கொடுத்து அவருடைய தேவனாக இருக்க முடியாது. அவர் கர்த்தராக இருந்தால் சர்வத்தின் கர்த்தராக இருப்பார். ஒருவேளை உன்னுடைய சில காரியங்களை நீ அவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறியா? உன் பணவீஷ்டம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறியா? உறவீஷ்டம் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறியா? உன் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறியா? அவர் கர்த்தராக்கி விட்டு உன்னுடைய பிரச்சனைகளை அவர் தன் காலக்கீழே கொண்டு வருது. பேசலோ ஆனால் தான் இவன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தேடி ஆண்டு வருவார், இவனுக்காகத்தான் வந்தார். ஐ எம் ஃபார் யூ அப்படின்னு வந்தார். அவனை அன்றைக்கு அவர் விடுவித்தார். திரும்ப அந்த வசனத்தை முடிக்கும் போது உன்னையவன் கவனிக்கிறோம். பேசலோ 15 வசனம், இயேசுவிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசில் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருந்ததை கண்டு பயந்தார்கள். நீ இவ்வளோ அலங்கோலமாக அலைஞ்சி திரிஞ்சு கண்ணீரோடு பிள்ளைகளை தூக்கி கொண்டு நீ போன பாதையெல்லாம் பார்த்து அதே சொன்ன நீ கலிக்கோந்து சிரித்து கத்தரை துதிச்சு கத்தரை உயர்த்தி கத்தருக்கு சாட்சி சொல்கிற நாட்கள் சீக்கிரம் வருது. நானும் உன் வீட்டாரும் கத்தரே செவிப்போன்கிற வார்த்தை சீக்கிரம் வருது. உன் குடிகார கணவன் குடியில் இருக்கிற பிள்ளைகளை மாற்றுகிற நாட்கள் சீக்கிரம் வருது. இன்றைக்கு நீ மாத்திரம் அவருக்கு முன்பாக உன்னை முழுசாக அர்ப்பணிச்சிரு. மீதி அவர் பார்த்துக்கொள். இயேசு 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடி மயிர் பிடுங்கிறவர்களுக்கு என் தாடியையும் நான் ஒப்புக் கொடுத்தேன். அப்போது ஆண்டவர் தன்னுடைய உடம்பை உழுகும்படி ஒப்புக் கொடுத்தார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் பச்சத்தில் உன்னை கண்ணோக்கு நீ பண்படுத்தப்பட்ட என்ன அர்த்தம்? உழுகிறது. அப்ப அதுக்கு முன்னாடி அங்க கல்லு அங்க முள்ளு அங்க நிறைய விஷயம் இருக்கலாம். அப்படியே அறுவடை அப்படியே விதைக்க முடியாது. அப்ப அது உழுதாத்தான் அந்த கல்லு மண்ணு எல்லாம் எடுத்தாதான் உழுவும் போது உரிமையான அறுவடை கிடைக்கும். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயோ கல்லு மண்ணு எங்கேயோ சாபம் எங்கேயோ பாவத்தால் விழுந்துடுச்சு, ஆனால் தான் உனக்கு அறுவடை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் முதலாவது உழ விரும்புகிறார். அதுல இருக்கிற அந்த உள்ள இருக்கிற நல்ல மண்ணை வெளியே கொண்டு வந்து உனக்குள்ள விதைக்க விரும்புகிறார். அதுக்கு முன்பாக அவருடைய பின்பாக முதுகை சிலுவையிலே உழுதார்கள் என்ற வசனம் சொல்லு. 129 சங்கீதம் 3 வசனம் திரும்ப நான் வாசிக்கிறேன், உழுகிறவர்களுக்கு என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசாலைகளால் நீளமாக்கினார்கள். அப்போ ஒரு நிலத்தை உழுவதைப் போல அவரை உழுதார்கள், அவருடைய உடம்பை உழுதார்கள். உள்ள இருக்கிற மண்ணு வெளியே வரும் அந்த 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 மாடை வச்சு அந்த 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 ஏர் உழுவதைப் போல அவர் உடம்பை உழுதார்கள். எதற்காக? இனி உனக்கு பழைய வாழ்க்கை இல்லை, இனி உனக்கு பழைய கல்லறை இல்லை, இனி உனக்கு பழைய பிரச்சனை இல்லை. அப்படி ஒருவேளை அந்த பிரச்சனை திரும்ப வந்தால் உனக்குள்ள இருக்கிற தேவன் உன்னோடு இருக்கிறார். ஐ எம் ஃபார் யூ, நான் உனக்காக இருக்கிறேன். ஆண்டு உன்னை பார்த்து சொல்லுகிறார். தீப பிள்ளையே, இதோ நான் சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் அவன் கல்லறையில் இருந்தான், அது வரைக்கும் கல்லறையில் அவனை கட்டி கொண்டு பிடிச்சு கொண்டு இருந்தான். இயேசுவை பார்த்த பின்பு அவன் ஊழியக்காரன். ஒரு அருமையான குடும்பம் தன்னுடைய 2 மகனை குறித்து சாட்சி சொன்னாங்க. ரொம்ப இது அருமையான விசுவாச குடும்பம், ரொம்ப மோசமானவனாக இருந்தானா. இவங்க வெளியே போனால் வீட்டில் கூப்பிட்டு நிறைய பேரை வச்சு குடிக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்த அந்த குடியுடைய நாற்றம் அந்த தொகையோட நாற்றம் அவசோடனால பிரச்சனை பயங்கர உடைக்கப்பட்டு உள்ள அந்த தாயார் சொன்னாங்க, ஐயோ அவன் செத்து போகணும்னு சொல்லிங்க அப்படின்னா. அப்போ நான் சொன்ன அவசரப்படாதீங்க. ஆண்டவருடைய மனதுருக்கம் ரொம்ப பெரிய. இப்படிப்பட்டவன் ஏதோ ஒரு சின்ன கூட்டத்தில் போயிருக்கிறான், கர்த்தர் அவனை தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒரு நைட்டில் கர்த்தர் அவனை மாற்றி எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டு போய் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோட நம்பரெல்லாம் எரேஸ் பண்ணி இவன் உள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தை கவனித்து படித்து ஆரம்பித்து ஒரு தடவை நான் ஏதோ ஒன்றுக்காக நான் போயிருக்கும் போது அவன் கேட்டான், கல்வாரி சாங் யார் நிறைய பாடி இருக்கிறாங்க? இப்படி உன் தேவன் உனக்கும் செய்யும். உன் தேவன் எதுக்கு அவர் பின்னாடி கிழிக்கப்பட்டு உழுது நலம் போலானார்? இனி பழைய வாழ்க்கை உனி தொடரப்போ கர்த்தர் எல்லாத்துக்கும் அதுக்குத்தான் நம்ம சரி. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஐ எம் ஃபார் யூ, நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குவேன் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு, இந்த அருமையான மகளுக்கு, திருமணம் ஆகாமல் தவிக்கிற அந்த அருமையான மகளுக்கு, கடன் பாரத்தினாலே காயப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அருமையான தாயார், ஆண்டவரே குடியினாலே உடைக்கப்பட்டு ஆண்டவரே நொறுக்கப்பட்டிருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் இந்த மாலையிலே கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு கல்லறை போன்ற ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல மாட்டின் இருக்கிறது, மருந்துகளை கொண்டு செல்வது, சரீரத்திலே வலி ஊனம், உறவுகளை விருட்சியல், எப்போது ஒரு தரித்திரம், ஆண்டவர் என்ன சம்பாதிச்சாலும் பணத்துல ஒரு பிரச்சனை, எப்படி என்ன நடந்தால் குடும்பத்தில் எப்போது ஒரு பெருமனை, ஆண்டவரே அவன் எத்தனை நாள் அந்த கல்லையில் குடியிருப்பா இருந்தாலும் எனக்கு தெரியல, ஆனால் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே பார்த்த உடனே அதை விட்டு அவன் வெளியே வந்தான் அப்பா. இன்றைக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலம் நீர் ஒவ்வொரு வீட்டுக்கு கடந்து சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இவர்கள் நொறுக்குகிற, இவர்கள் கல்லறையாக்கி வைத்திருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த பிள்ளைகள் எழும்பி வருகிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே பேதுருவை போல இங்க கை துடி பிடிச்சு தூக்கி எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே இந்த கல்லறை திரும்ப அவங்க தொடருவதில்லை, இந்த கல்லறை பிரச்சனை திரும்ப அவர்கள் பின்பாக வருவதில்லை, அதற்காக ஆண்டவரே உடைய முதுகு நீர் கிழிக்க ஒப்பு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதே நேரத்தில் நோ டேர்னிங் பேக் ஆண்டவரே, ஆண்டவர் பின்பற்ற வரை இவங்க ஒரு கால பின்வாங்காதபடி நீர் காத்து கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பண தேவைக்காக காத்திருக்கிற அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம், பீஸ் கட்ட முடியாமல் தவிக்கிற அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம், வாடகைக்காக காத்து கலங்கி நிற்கிற வெட்கப்பட்டிருக்கிற அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, சரீரத்துல வலியோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உடைய கரத்தினை நீட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் மனதுருக்கத்திலே மகத்துவமானவர் அப்பா. ஆண்டவரே நீங்க வந்த உடனே அந்த பிரச்சனை உங்களுக்கு பணிய வந்து விட்டதப்பா, உங்களை வந்து ஆண்டவரே அந்த வர்ஷிப் பண்ண வந்து விட்டதப்பா, உங்கள் முன்பாக அது படிப்பணிய வந்து விட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க போங்க, அவங்க எந்த பிரச்சனை இருக்கிற காதி அவங்க முன்பாங்க, உங்களுக்கு முன்பாங்க அடிப்பணிய போறதற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரை ஆண்டு முன்பாக இங்கு அடிப்பணியாம இருந்தா, இந்த ஆண்டவர் இன்றைக்கு உண்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கு உதவி செய்வீராக. ஒருவேளை ஏற்றுக்கொண்டு அருமையான உள்ளங்களாய் இருந்தால் தன்னுடைய வாழ்க்கை முழு பகுதி உமக்கு தந்துவிட உதவி செய்யும். ஆண்டவரே எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எனக்காக இருக்கிறார். ஆண்டவர் யார் மறந்தாலும் யார் கைவிட்டாலும் எனக்காக ஒருவர் இருக்கிறான் நம்பிக்கை ஒவ்வொரு தனித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ தரும்படியா நான் சொல்லிக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நான் உங்களை அனாதகளை விடேன், சீக்கிரம் வருவேன். இன்றே ஒரு அற்புதம் செய்து தலையை உயர்த்தும் அப்பா. ஆண்டவரே நோய் உட்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் ஜெபிக்கிறேன். உங்க சுகமளிக்கிற பிரசன்னம் ஒவ்வொரு வேலை இறங்கட்டும் அப்பா. மெய்யாக நம்முடைய நிருத்தவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. உங்க தடும்புகளால் சுகமாக கல்வார் ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளும். ஆண்டவரே விட்டு வந்த பாவத்தை திரும்பி நோக்கி பார்க்கக்கூடாது, அந்த இவங்களை விட்டு போன சாம திரும்பி வரக்கூடாது, இவங்களை விட்டு ஆண்டவரே நீங்க வெளியே கொண்டு வந்த கல்லறை திருப்பி இவங்களை விழுங்க பார்க்க கூடாது அப்பா. குமார விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. நீ கட்டுகளின் காயங்களை அறுக்கிறதற்காக ஸ்தோத்திரம், செய்வினைகள் முறிக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு சரீரங்களை விட்டு ஆண்டவரே வாழ்க்கையை விட்டு விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீட்டிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ரத்தம், கல்வாரி ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு இருந்து இந்த மகனோடு இங்கே இருந்து வெளியே கொண்டு வந்தே போல முழுசாக வெளியே கொண்டு வந்து உங்கள் தலையை உயர்த்தும் அப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கும் நல்ல பிதா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் அநேகர் கல்லறி விட்டு கொண்டே கொண்டு வந்திருக்கிறார், அநேக சேவனைகள் ஆண்டு முடிச்சிருக்கிறார்கள். நீ தைரியமாக இரு,
இன்னைக்கு உனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. உன் பிரச்சனை அவரை பார்த்து ஏறி வந்திருக்குது. நிச்சயம் பெரிய விடுதலை காண்பார். ஆண்டு நிச்சயம் விடுவிப்பார். ஏன்னா அவர் வசனம் விரும்பி திரும்பார். அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி விடுதலையாக்கி சாட்சியாக்குவார். God bless you. அடுத்த இதே நேரத்தில் சந்திக்கும்படியாக நான் வாஞ்சியோடு இருக்கிறேன். God bless you. Thank you.